தற்போது அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறி தேர்வு அதாவது TM சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அந்த எக்ஸாம் எழுதலாம். இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா 2023-24 கல்வியாண்டுல பாத்தீங்கன்னா நீங்க அரசு பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ அதாவது 2024-25 இந்த கல்வியாண்டு 11ஆம் வகுப்பு நீங்க படிச்சுட்டு இருக்கணும், அரசு பள்ளியில படிச்சுட்டு இருக்கணும், இதான் எலிஜிபிள். தேர்வு எப்போன்னு பாத்தீங்கன்னா 21-7-2024 ஞாயிற்றுக்கிழமை. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 500 மாணவர்கள், 500 மாணவிகள், ஆக மொத்தம் 1000 மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், ஒரு வருடத்திற்கு 10 மாதங்களுக்கு மொத்தம் 10,000 ரூபாய். அவங்க டிகிரி முடிக்கிற வரைக்கும் அதாவது 11th 12th டிகிரி முடிக்கிற வரையும் 5 ஆண்டுகளுக்கு 50,000 ரூபாய் கல்வி உதவி தொகையை உங்களுக்கு வழங்க போறாங்க. இதுக்கு சிலபஸ் என்ன, தேர்வு முறை எப்படி அப்படின்னா நீங்க 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல என்ன படிச்சீங்களோ அதான் சிலபஸ். அதாவது 9 மற்றும் 10ஆம் வகுப்புல நீங்க படித்த கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இந்த பாடத்திட்டத்திலிருந்தான் கேள்விகள் கேட்க போறாங்க. 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தமிழ்நாடு அரசினுடைய புக்கு, அதுல படித்த கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இந்த பாடத்திட்டத்திலிருந்து கேள்விகள் கேட்க போறாங்க. கேள்வி பாத்தீங்கன்னா கொள்குறி வகை அதாவது அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ல 4 விடை இருக்கும், அதுல எது பெஸ்ட் ஆன்சர் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். சோ இந்த கொள்குறி வகை தேர்வு பாத்தீங்கன்னா 2 தாள்களா நடைபெறும், காலையில ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம். காலையில நடைபெறக்கூடிய அந்த எக்ஸாம் கணிதம் தொடர்புடைய கேள்விகள் கேட்பாங்க, அது 60 வினாக்கள் இருக்கும். மதியம் நடைபெற அந்த தேர்வுல பாத்தீங்கன்னா அறிவியல், சமூக அறிவியல் அது தொடர்புடைய கேள்விகள் கேட்பாங்க. காலையில 10-12, மதியம் 2-4 அதான் எக்ஸாம் டைம். சோ இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 26/6/2024. எங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்க தற்போது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த பள்ளியில படிக்கிறீங்களோ அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்க விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா 50 ரூபாய் தான். நீங்க படிக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கிட்ட போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி அந்த அப்ளிகேஷன்ல கேட்டிருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸை ஃபில் பண்ணி தேர்வு கட்டணமா ₹50 செலுத்தி நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் தேவைன்னா கூட dge.tn.gov.in அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அதர் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல கீழே லாஸ்டா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு TNCM TSE அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிகார்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இதில் கேட்டிருக்கக்கூடிய டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா தான் கேள்வி கேட்டிருக்காங்க. எம்இஸ் நம்பர், உங்களுடைய நேமு, மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, அப்புறம் பிசிக்கலி சேலஞ்சா எஸ்ஆர் நோ அது போட்டுக்கோங்க, ஃபாதர் கார்டியன் நேமு, அவரோட மொபைல் நம்பரு, ஸ்கூல் நேமு, அட்ரஸு வித் பின்கோடோட, ஸ்டூடெண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ் வித் பின்கோடோட நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டுட்டு அப்பா கிட்ட ஒரு சைன் வாங்கிடுங்க, ஒரு போட்டோ ஒன்று ஒட்டிடுங்க, அதை உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலையும் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஜிஇ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் 2024 அப்ளிகேஷன் ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஸோ 2023-24 கல்வியாண்டு அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் தற்போது அதாவது 2024-25 கல்வியாண்டில் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் இந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் திறனறி தேர்வு அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சிலபஸ்ஸு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் அந்த பாடத்திட்டம் தான். விண்ணப்ப கட்டணம் 50 ரூபாய். நீங்க சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்டயே விண்ணப்பிக்கலாம். நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் 26/6/2024, எக்ஸாம் டேட் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. எக்ஸாம் 2 தாளா நடைபெறும். காலையில் நடைபெறக்கூடிய 10-12 அந்த எக்ஸாம்ல மேக்ஸ் கணிதம் சம்பந்தமா கேள்வி கேட்பாங்க, அது 60 வினாக்கள். மதியம் 2-4 அறிவியல், சமூக அறிவியல் அது தொடர்புடைய கேள்விகள் கேட்பாங்க. 9th 10th சிலபஸ் தான். நல்லா படிச்சு தேர்வுல வெற்றி பெற்று வருடத்திற்கு 10,000 ரூபாய் வீதம், 50,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை பெற வாழ்த்துகள்.